வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புற விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடலாம், பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பெல்லைக்கான் நம்பி கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கவும் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. நண்பர்களை ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சு கொடுங்க, எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா. தினசரி ராசிவனை பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 16/10/2020. இன்றைய தினத்திலே பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலே மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை, சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 30ஆம் தேதி. நிறைந்த அமாவாசை, சர்வ அமாவாசை. ஸ்ரீ பெரும்புதூர் ஸ்ரீ மணவாழ மாமுனிகள் புறப்பாடு. திருவனந்தபுரம் திருவட்டாறு ஸ்ரீ சிவபெருமான் பவனி. திருவிடை மருதூர் ஸ்ரீ பிரகஸ் குசாம்பிகை புறப்பாடு. திரு கண்ணபுரம் ஸ்ரீ சவிராஜ பெருமாள் விபீஷண ஆழ்வாருக்கு நடை அழகு சேவை. வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு நாள். வெள்ளிக்கிழமை நல்லநேரம் பார்த்தீங்கன்னா காலை 9:15 முதல் 10:15 வரை. வெள்ளிக்கிழமை கௌரி நல்லநேரம் காலை 12:30 முதல் 1:30 வரைக்கும். வெள்ளிக்கிழமை ராகுகாலம் காலை 10:30 முதல் 12:00 வரைக்கும். வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டமம் இருக்குன்னா பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ராசி கட்டம் பார்க்கலாமா? மேஷத்திலே செவ்வாய், ரிஷபத்திலே ராகு, சிம்மத்திலே சுக்கிரன், கன்னி ராசியிலே சூரியன் மற்றும் புதன், விருச்சிக ராசியிலே கேது, தனுசு ராசியிலே சனிசுவரன் மற்றும் வியாழ பகவான். அன்பான நேயர்களே, ராசி பலன் பார்க்கலாமா? அன்பான மேசராசினிகளே, வெற்றிமீர் விருது சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தை சிறப்பாக செய்யலாம், சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பெறலாம். எடுத்த காரியம் யாவை வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவிலே காரிய வெற்றி கைகூடும். கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவீர்கள். அருள் வாக்கு சில பேருக்கு பலிதமாகும், முயற்சிகள் சாத்தியமாகும். அன்பான ரிஷபராசினிகளே, மனதிலே பயம் ஏற்படலாம், அச்சம் ஏற்படலாம், ஒரு நெருள் ஏற்படலாம். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். நல்ல முன்னேற்றம் காணலாம். காரிய வெற்றி கைகூடும். ஒரு சிலருக்கு காலையிலே கவலை, மாலையிலே மகிழ்ச்சி, வகையிலே மாற்றி மாறி பிரச்சனை ஏற்படலாம். இதன் சமாளித்து விடுவீர்கள். எந்த காரியத்திலையும் வெற்றி வாய்ப்புகள் குவிய காத்திருக்கிறது. வருமானப்பு கடைசியராகும், வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். அன்பான மிதுன ராசினிகளே, மனதில் உயர்வு ஏற்படும், உயர்வான சிந்தனைகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சிந்தனை வளம் கூடும், காரிய வெற்றி கைகூடும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டால் சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். பெண்கள் வழியிலே ஒரு சிலருக்கு மகத்தான உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான கடகராசினிகளே, நன்மைகள் பலப்படும், புலப்படும். காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள், முன்னின்று நடத்துவீர்கள், உன்னிப்பாக செயல்படுத்துவீர்கள். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் ஆர்வம் கூடும். கால் வாய்ப்புகள் சுமார்தான். தங்கமணி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். காய்கறி வியாபாரிகள் ஓரளவு லாபம் பெறலாம். கடல் சார்ந்த பொருட்களால் கூடுதல் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அன்பான சிம்மராசினிகளே, கவலைகள் மாறி மாறி வந்தாலும் கவலைகளாக வெற்றி எடுத்து விடுவீர்கள். காரிய வெற்றி காணப்போகிறீர்கள். ஆன்மீக சிந்தனை நாட்டம் கூடும். ஒரு சிலருக்கு ஆன்மீக திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். உற்றார் பெற்றார் மற்றவர் வழியிலே ஒரு சிலருக்கு மன கசப்புகள் ஏற்படலாம். அனுசரித்து செல்லவும், விட்டு கொடுத்து செல்லவும். குடும்ப உறவுகள் சீராகும். பிள்ளைகளால் தொலைகள் குறைய காத்திருக்கிறது. வரவாய்ப்புகள் சீராகும். கடந்துள்ளை கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. அன்பான கன்னிராசினிகளே, ஆதரவு கூடும். பொருள் ஆதாரம் சிறப்பாமைய காத்திருக்கிறது. கனவுகள் நனவாக போகிறது. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள். எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி உங்களுக்குத்தான். எதிரிகள் ஓட ஓட விரட்டலாம், எதிரிகளை விரட்டலாம். பகைவர்களது பிரச்சனைகள் உங்களிடம் ஒன்றும் பலிக்காது. சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். போட்டி போறாமல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் முன்னின்று நடத்துவீர்கள். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அன்பான துளாராசினிகளே, அமைதியான சூழல் ஏற்படும். அமைதிக்கு பஞ்சம் இருக்காது. காலத்தின் சூழலை புரிந்து கொள்வீர்கள். அனுசரித்து பேசுவீர்கள். உற்றார்
உறவினர் சுற்றத்தார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆசிரிய பெருமக்கள் பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். பெற்றோர் பேச்சுக்கள் சிறப்பான வாய்ப்புகளை கொடுக்கும், நல்ல ஆதரவு கொடுக்கும், வரவழைப்புகள் சீராகும். பெண்கள் வெளியிலே ஒரு சிறருக்கு தேவையில்லாத மன உடைச்சல் ஏற்படலாம். கவனமாக செயல்படவும் அனுசரித்து பேசவும் யாருக்கும் ஜாமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். இயல் இசை நாடகத்துறையினர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். அரசு வழியிலே அனுகூலம் பெறலாம், ஆதாயம் பெறலாம். விவசாய வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான விருச்சிக ராசினிகளே, உடல் நலம் சீராகும். மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆசிரிய பெருமக்கள் வாக்கினால் ஜீவன செய்வர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். வரமுனைப்புகள் கூடும், விரும்பி இடமாற்றம் கிடைக்கும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். எல்லா வழிகளும் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். கடகடந்த வாய்ப்புகள் ஒரு சிறு கம்மியை காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். எல்லா வகையிலுமே ஏற்றம் தரும் நாளாகி இருக்கிறது. விவசாயி பெருமக்கள் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். குறிப்பாக வாழை மா பல விவசாயிகள் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். வீட்டிலே ஒரு சிலருக்கு ஒரு மகனுக்கோ அல்லது ஒரு மகளுக்கோ திருமண வாய்ப்புகள் அமையலாம். நல்ல காரியம் நடக்க காத்திருக்கிறது. அன்பான தனுசு ராசினிகளே, நோய்த்தன்மை வராமல் பார்த்து கொள்ளவும். ஒரு சிலருக்கு சளி தொந்தரவு சைனஸ் தொந்தரவு ஏற்படலாம். கவனமாக பராமரித்து கொள்ளவும், உடலத்தில் கூடுதல் அக்கறை காட்டவும், உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். செல்லப்பிராண்டும் பார்த்து பழகவும், கவனமாக பராமரித்து கொள்ளவும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். கடந்தொலை கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. பிள்ளைகளால் தொலைகள் குறைய காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் விருப்பத்தை நிறைவேற்றும். அன்பான மகராசினிகளே, செலவுகள் கூடத்தான் செய்யும். இருந்தாலும் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள், சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். வீண் விரயம் ஆக்கிவிட வேண்டாம். சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். வெளியூர் தகவல் சாத்தியமாகும். ஆன்மீக திருத்தல் செல்வது வாய்ப்புகள் கிடைக்கலாம். தொழில் ஆர்வம் கலை ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. செய்கின்ற தொழிலே கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம், கூடுதல் முன்னேற்றம் காணலாம். கூட்டுத்தொழில் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அனுசரித்து செல்லவும், விட்டு கொடுத்து செல்லவும், கணக்கு வழக்கிலே பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளவும். அன்பான கும்பராசினிகளே, காரிய தாமதம் ஆவது போல் தோன்றினாலும் ஜெயித்து காட்டுவீர்கள். எந்த காரியத்தையும் முன்னேற்ற நடத்துவீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டால் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். இயல் இசை நாடகத்துறையினர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். அரசு வழியிலே அனுகூலம் பெறலாம், ஆதாயம் பெறலாம். அரசியல் ஆர்வம் கூடும். அரசியலில் விழிப்புணர்வு செயல்பட வேண்டும். கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கிறது. அன்பான மீனராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும். ஒரு சிலருக்கு வரவுக்கு மேலே செலவு ஏற்படலாம். அந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள், சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆன்மீக நாட்டம் கூடும். குலதெய்வத்தை சென்று வணங்கக்கூடிய வாய்ப்புகளை கிடைக்கலாம். கொடுக்கிற வாங்கல் கவனம் தேவை. வங்கி வழியிலே, காசோலை வகையிலே, எட்டிய வகையிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். மகளிர் வகையிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தக்க சமயத்தில் உதவிகள் இருக்க காத்திருக்கிறது. தங்க வழி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பானர்களில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அமாவாசை என்று வீட்டு வாசலிலே கோலம் போடக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.